வெல்கம் பேக் டு த வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸ் சைஸ் தான். ஆனால் இந்த வீடியோ வந்து நான் ரெண்டாவது மூன்றாவது முறை என்ன சொல்லப்போனால் மூணாவது தடவை நான் இது பண்ணுறேன். ஆனாலும் இந்த படத்தை பற்றியோ இந்த மூவியை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வெளியில் இந்தியன் நியூஸ் ஆகட்டும் பெரிய அளவில் நியூஸே ஆகட்டும் எதுலேயும் வரமாட்டேங்குது. சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்படாத ஒரு பொருளாக தான் இருக்குது. அதனால தான் அவர் மேன் ஆஃப் குட்வில் அவர் சொல்கிறாரு. மறுபடியும் ரியாக்ட் பண்ணுங்க. ரெண்டு தடவை மறுபடியும் அடுத்தடுத்து போட்டிருக்காங்க. ஏன்னா நானும் அடுத்து போய் சர்ச் பண்ணோம்னா இது வரைக்கும் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 7 மாதம் ஆச்சு. இன்னும் இந்த படம் இங்கெல்லாம் திரையிடுறதுக்கு தடையில் தான் இருக்குது. தடையில் இருக்கா இல்லை அதை பற்றி இப்போ இன்ஃபர்மேஷனே இல்லாமல் இருக்குது. சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனே இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறதும் இன்னும் எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் நம்ம பேசணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம எல்லாருமே நிற்கிறோம். இப்பயும் நம்ம இதை தெரிஞ்சுக்காமையே இருக்கோம். ஆனால் மேன் ஆஃப் குட்வில் அவருக்கு சொன்னதுக்காக இப்பயும் மீண்டும் அந்த வீடியோவை வந்து நம்ம பார்க்குறவங்களோட ஷேர் பண்ணுறோம். பாருங்கள் ட்ரெய்லர் நீங்கள் மக்களே தயவு செய்து பாருங்கள். இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷனுங்கிறத தாண்டி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. அது ஹிஸ்ட்ரி நம்மளுக்கெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கா தெரிஞ்சிருக்கா? ஏன் முதல்ல அதை பார்த்தோம்னா தான் தெரியும். அது பார்க்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு உண்மை சம்பவம் இருக்கிறனால தான் அதை தவிர்த்துக்கிட்டு வராங்க. நானும் பார்த்துட்டேன். இது வரைக்கும் இதில் 200 ரியாக்ஷன் வீடியோக்கு மேலே போடவே இல்லை. அந்த சோர்ஸையுமே நான் எடுத்துட்டேன். நெட்டில் ரொம்பவுமே சர்ச் பண்ணிட்டேன். ஏன் இவர் மறுபடியும் சொல்கிறாரு அப்படிங்கிற பார்க்குறப்ப மொத்த உலகத்துக்குமே டோட்டலாக ஓவராலாக ரிலீஸ் பண்ணுறதுக்குமே இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி 200 மேற்பட்ட வீடியோக்கு மேலே அவங்க ட்ரெய்லர் ரியாக்ஷன்ஸ் பண்ணவே இல்லை. அது ஒன்று. இரண்டாவது காரணம், இப்போ தான் இந்த ஜூலை 24-22 தான் வந்து பார்த்திங்கன்னா கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அதாவது ஃப்ரான்ஸில் நடக்கிற அந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் திரையிட்டிருக்காங்க. அந்த திரையிட்டதுக்கப்புறம் அங்கே இருந்த ஆடியன்ஸோட வரவேற்பு அதாவது ஆர்ப்பரிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இவ்வளோ ஒரு உண்மையாக நீ என்ன ஏன் கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆவணப்படம், ஒரு டாக்குமெண்டட் ஃபிலிம்மாக தான் அவங்க பார்க்கப்பட்டிருக்காங்கிறதையும் இங்கே நான் கண்டிப்பாக பதிவு பண்ணி ஆகணும். அதையும் நான் எடுத்துட்டேன். ஏன்னா ஒருத்தர் கண்டிப்பாக அதை சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது. அதை வெளியில் கொண்டு வரத்துக்கு தயங்குறாங்களா இல்லை இந்த சமூகம் சோசியல் மீடியா இது அனைத்துமே மறைக்கிதா அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம எடுத்து வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மீண்டும் நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிறோம். நேராக வீடியோ பார்ப்போம். Even if you're afraid, be strong. Your loving mother, Fatima. இப்போ வரைக்கும் பார்க்கறது இந்த ஒரு 30 செகண்டுக்குள்ளே அவங்க கொண்டு வந்திருக்கிறது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற சிரியா, ஈரான், ஈராக், இங்கே இன்னமும் நடக்கிற அந்த வன்முறைகளை படமாக்கியிருக்காங்க. இதை முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். She was very special. Daughter to the Prophet Muhammad. My time is near. And afterwards, my lovely Fatima, you will face many trials. With my father no longer here to lead us, evil is with those who will extinguish the light of truth. You will burn her out. பாத்துக்கோங்க. God will judge all of you. This world has become a breeding ground of violence. Shadow will be cast across many generations to come. So full of faith. They give strength to everyone around them. That means great. The greatest thing in this life and the hereafter is the spreading of peace in the world. Lady Fatima's goodness inspired people to stand up.
with the cost. Her legacy lives on. Radio. இந்த ட்ரெய்லர் வந்து என்ன சொன்னாலுமே நான் ரொம்ப சர்ச் பண்ணிட்டேங்க, நெட்டில் தானே நான் சர்ச் பண்ணியிருக்கேங்கிறத தாண்டி இங்கே இருக்கிற என்னோடய இஸ்லாம் சகோதரர்கள்ட்டையுமே கேட்டேன். அவங்களுக்குமே இந்த லேடி ஆஃப் ஹெவன் ஃபாத்திமா அவங்கள பற்றின பெரிய அளவுக்கான விஷயம் இன்ஃபர்மேஷன் தெரியலைங்க. இது நம்ம கண்டிப்பாக எல்லாருமே பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானுமே இதை கண்டிப்பாக இது எல்லாருமே பார்க்கணுங்கிறத தாண்டி தெரிஞ்சுப்போம், கண்டிப்பாக தெரிஞ்சுப்போம். எல்லாத்துக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் தானே, உண்மை நியாயம், இதை தாண்டி அமைதி, இந்த உலகில் அமைதி நிலைநாட்டுறதுக்கு போராடினவங்க யார்? அவங்க சாதாரண ஆளுங்க, நபிகள் நாயகத்தோட பொண்ணு. இதுவும் முக்கியமான ஒரு கருத்து. இதற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், நீ ஏன்டா இவ்வளோ தூரம் இது பண்ணி பேசுறீங்கன்னா, நாலு நாள் முன்னாடி இப்போ வந்த ரிப்போர்ட்டை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். IPCC ஒரு அறிக்கை விடுத்திருக்காங்க, ரெட் அலர்ட் ஃபார் ஹோல் ஹியூமன் கைண்ட், உலக மக்கள் அனைவருக்குமே ரெட் அலர்ட். அதை தாண்டி எப்படி சொல்கிறது, சிகப்பு இது கொடுத்துட்டாங்க. இனி உலகம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அவன் காப்பாற்றுறான் காப்பாற்றிக்கோ, இருக்கிறவன் இருந்துக்கோ, சாகிறவன் சத்துக்கோ அப்படின்னு ஈஸியாக கொடுத்துட்டாங்க. இதை சொன்னவர் அன்டோனியோ குட்டேரியஸ். ஆமாம், யுஎன்ஓட தலைவர் அங்கேருந்து வந்த அறிக்கையை பார்த்துட்டு இதை அவரே ஓப்பனாக உடச்சிட்டாங்க. யுஎன்ஓவும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி கையை விரிச்சாச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் கிளைமேட் சேஞ்ச். இது ஏன்டா இதோட சம்மந்தப்படுத்துறீங்கன்னா, உலகமும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது கண்ணு முன்னாடி. இப்படி ஒரு உண்மை சம்பவம் இன்னமும் நீங்கள் சண்டையே போட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம எல்லாருமே சண்டை போடுறோம். நம்ம எல்லாருமே மீன்ஸ் இங்கே நீங்கள் மொழியினால் பிரிஞ்சு கிடக்கலாம், மதத்தால் பிரிஞ்சு கிடக்கலாம், நீங்கள் எதில் வேணாலும் இன்னும் உங்களோட கருத்துக்கள்னால கூட பிரிஞ்சுருக்கலாம். இந்த பிரிவு பிரிவு இன்னும் பெரிய பெரிய இது நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த பீஸுக்கு அமைதி நிலைநாட்டுமா கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சில படங்களை பார்க்கறதுனாலையும் மக்கள் உண்மை சம்பவத்தை தெரிஞ்சுக்கிறதுனாலையும் மட்டும்தான் அது நடக்கும் அப்படிங்கிறத இன்னமும் சிலர் நம்பி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் நம்மளால் சியேட் பண்ணக்கூடாது? அதுக்காக தான் சொல்கிறோம். நீ ஏன் இவ்வளோ முக்கிய பேசுறீன்னா எனக்கு தோணுதுங்க, நம்மளால் ஏதோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடிஞ்சு நம்மளால் யாராவது ஒருத்தர் பார்த்துட மாட்டாங்களாங்கிற ஏக்கத்தில் தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு நாங்கள் இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு கடைசிக்கு ஒரு மன நிறைவு தாங்க. அந்த மன நிறைவுக்காக மன நிறைவு அமைதி உங்கள் கண்ணு முன்னாடி நம்ம நான் இன்றைக்கி சொல்கிறேன் என்னோடய இதில். நான் இதுக்கப்புறம் எவ்வளோ நாள் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க போகிறோம் என்ன ஏதுன்னு தெரியல. இன்றைக்கி நம்ம இந்த நோட் பண்ண இந்த வீடியோவில் பதிவு பண்ணுற ஒரு விஷயம், கண் முன்னாடியே உலகம் அழியிறதையும் பார்க்குறோம், உலக மக்கள் பிரிவினையினால் அழியிறதையும் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம கண் முன்னாடி நடக்குது. இன்னும் நம்ம வாய்மை உண்மை இது எல்லாத்தையும் இழந்து இழந்து போகும்போது இங்கே இருக்கிற மொழியிலும் அழியும், மதங்களும் அழியும், மனிதர்கள் இதுக்கு முன்னாடியே அழிஞ்சிருவாங்க. அதுதான் உண்மை சம்பவம். இதை நான் இன்றைக்கே பதிவு பண்ணிடுறேன். இது எனக்கு ஒரு வீடியோவுக்கான ஒரு இதாக கூட இருக்கட்டும். இதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் மேன் ஆஃப் குட்வில், நீங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க, என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் அந்த ட்ரெய்லரையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே